அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் அதாவது தினமணி இந்து தமிழ் இந்த இரண்டு நாளிதழ்களில் வந்த நடப்பு நிகழ்வுகள் மட்டும் பார்க்க போகிறோம் மிக 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 முக்கியமான நடப்பு நிகழ்வு மட்டும் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வரப்போகிற குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற வேலை தான் இந்த நடப்பு நிகழ்வு வந்து இருக்கும் முதல் கேள்வி இந்தியாவில் பத்மபூஷன் விருது பெற்ற முதல் பாரா தடகள வீரர் யார் இந்தியாவில் பத்மபூஷன் விருது பெற்ற முதல் பாரா தடகள வீரர் தேவேந்திர ஜஜாரியா இந்திய புவியியல் ஆய்வுத்துறையின் புதிய தலைமை இயக்குனர் யார் இந்திய புவியியல் ஆய்வுத்துறையின் புதிய தலைமை இயக்குனர் யார் எஸ் ராஜி அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நீதிமன்ற உத்தரவுகள் விரைந்து கிடைக்க எந்த புதிய மென்பொருளை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிமுகம் செய்து வைத்தார் நீதிமன்ற உத்தரவுகள் விரைந்து கிடைக்க எந்த புதிய மென்பொருளை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிமுகம் செய்து வைத்தார் ஃபாஸ்டர் வடமேற்கு ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் நாடாளுமன்றம் கலைக்க உத்தரவு பிறப்பித்தவர் யார் வடமேற்கு ஆப்பிரிக்க நாடு துனிஷியா இந்த துனிஷியாவில் நாடாளுமன்றம் இப்போ தற்போது கலைக்கப்பட்டிருக்குது அதை தலை கலைக்க உத்தரவு பிறப்பித்தவர் யார் காய்ஸ் சயீது அப்படிங்கிறவங்க அந்த நாட்டு அதிபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கான மா அரங்கநாதன் நினைவு இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான மா அரங்கநாதன் நினைவு இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டு பேருக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க ஒன்று குடவாயில் பாலகிருஷ்ணன் அடுத்து டிராட்ஸ்கி மருது அப்படிங்கிறவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கத்தாரில் நடைபெறக்கூடிய ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டியின் அதிகாரப்பூர்வ வழங்குனராக அறிவிக்கப்பட்ட இந்திய நிறுவனம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடைபெற போகுது அப்படின்னா கத்தாரில் வந்து நடைபெற போகுது அந்த கத்தாரில் நடைபெறக்கூடிய இந்த போட்டியோட அதிகாரப்பூர்வ வழங்குனராக ஒரு இந்திய நிறுவனம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது சரியா அது எந்த நிறுவனம் பைஜூஸ் பைஜூஸ் நம்ம நிறுவனம் சுரக்ஷா என்ற பயிற்சியை இந்திய எந்த மாநிலத்துடன் இணைந்து நடத்தியது சுரக்ஷா என்ற பயிற்சியை இந்திய ராணுவம் எந்த மாநிலத்துடன் இணைந்து நடத்தியது மகாராஷ்டிரா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கான இந்திய உளவு உழவர்களின் வருமானம் ஊட்டச்சத்து பாதுகாப்பு நிலையான உணவு மற்றும் பண்ணை அமைப்புகளை மேம்படுத்துவதற்கான பாதைகள் என்ற தலைப்பிலான நூலை வெளியிட்ட அமைப்பு எது நிதி ஆயோக் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கான இந்திய உழவு உழவர்களின் வருமானம் ஊட்டச்சத்து பாதுகாப்பு நிலையான உணவு மற்றும் பண்ணை அமைப்புகளை மேம்படுத்துவதற்கான பாதைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலான ஒரு நூலை வந்து நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க நிதி ஆயோக் பற்றி கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ்லேயும் ஒன்று வரும் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அரசு மின்சந்தை தளத்தின் தலைமை செயல் அதிகாரி யார் அரசு மின் சந்தை தளத்தின் தலைமை செயலதிகாரி பிகே சிங் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பயன்படுத்த உள்ள கால்பந்து எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பயன்படுத்த உள்ள கால்பந்து எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது எங்கே அப்படின்னா தோஹா அப்படிங்கிற ஒரு இடத்துல அல்ரிகிலா அப்படிங்கிற ஒரு பேர் சரிங்களா இது வந்து அடிடாஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை மேனுபேக்சர் வந்து பண்ணுறாங்க நெசவு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்ற கைத்தறி கண்காட்சி தமிழகத்தில் எங்கு நடைபெற்றது நெசவு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற கைத்தறி கண்காட்சி தமிழகத்தில் எங்கு நடைபெற்றது சென்னை ஓரினச் சேர்க்காளியர் திருமணத்தை சட்டப்பூர்வமாக்க மக்களவையில் தனிநபர் மசோதா தாக்கல் செய்தவர் யார் ஓரின செயற்கையாளர் திருமணத்தை சட்டப்பூர்வமாக்க மக்களவையில் தனிநபர் மசோதா தாக்கல் செய்தவர் யார் சுப்ரியா ஃபிஃபா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கால்பந்து போட்டியின் அதிகாரப்பூர்வ சின்னம் எது ஃபிஃபா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட அதிகாரப்பூர்வ சின்னம் எது கேட்டால் லயிப் சண்டிகரை பஞ்சாபுடன் இணைக்கக் கோரும் தீர்மானத்தை எந்த மாநில அரசு நிறைவேற்றியது சண்டிகரை பஞ்சாபோடு இணைக்க கோர தீர்மானத்தை எந்த மாநில அரசு நிறைவேற்றியது அப்படின்னா பஞ்சாப் மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஐகா ஸ்வியா டெக் ஐகா ஸ்வியா டெக் அப்படிங்கிறவங்க இவங்க போலந்து நாட்டை சேர்ந்தவங்க ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது எது அப்படின்னு கேட்டால் ஆஸ்திரேலியா ஏழாவது முறையாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சாம்பியன் பட்டத்தை வாங்குகிறாங்க வருணா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற்றது பிரான்ஸ் வருணா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற்றது அப்படின்னா பிரான்ஸுக்கு இடையே வந்து நடைபெற்றது முக்கியமான கேள்வி அதுக்கப்புறம் எத்தனையாவது பயிற்சி அப்படின்னா இருபதாவது பயிற்சி ஆஸ்திரேலியாவுடன் ஏற்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக எத்தனை இந்திய பொருள்களுக்கு வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவோட ஏற்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக எத்தனை இந்திய பொருள்களுக்கு வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆறாயிரம் பொருட்கள் வாழ்க்கையும் அதன் மாறான் நினைவுகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி வாழ்க்கையும் அதன் மாறா நினைவுகளும் என்ற நூலின் ஆசிரியர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி எந்த நாட்டின் பிரதமர் இம்ரான்கான் பரிந்துரையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இம்ரான்கான் இதுக்கு மேலே எங்கள் பிரதமராக இருந்தார்னா பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தானில் தான் இம்ரான்கான் பரிந்துரையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது பாகிஸ்தான் இடைக்கால பிரதமர் யார் பாகிஸ்தானோட இடைக்கால பிரதமர் யார் குல்சார் அகமத் மத்திய வெளியுறவு செயலாளர் யார் அதாவது புதிய மத்திய வெளியுறவு செயலாளர் யார் வினை மோகன் குவாத்ரா வினை மோகன் குவாத்ரா மியாமி ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் மியாமி ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் யார் அப்படின்னு கேட்டால் கார்லோஸ் அல்கிராஸ் கார்ஃபியா கார்லோஸ் அல்கிராஸ் கார்ஃபியா இவங்க ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க அறுபத்தி நான்காவது கிராமிய விருது பெற்ற இந்தியர் யார் அறுபத்தி நான்காவது கிராமிய விருது பெற்ற இந்தியர் யார் யார் அப்படின்னு கேட்டால் ரிக்கி கெச் மற்றும் ஃபால்குனியா அப்படிங்கிற ரெண்டு பேர் சரிங்களா ரிக்கி கேஜ் ஃபால்குனியா ரிக்கி ரிக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது டைமாக வந்து வாங்குறாங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வின்ஸ் ஆஃப் சம்சரா அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு வந்து இந்த கிராமிய விருது வந்து வாங்கிட்டாங்க அதே மாதிரி இந்த ஃபால்குனியா அப்படிங்கிறவங்க ட்வைன் டைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடல் தொகுப்புகளில் சாரி தற்போது இந்த டிவைன் டைட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி சாரி என்ன அப்படின்னா இந்த டுவைன் டைட்ஸ் பாடல் தொகுப்புக்கு வந்து யார் அப்படின்னா ரிக்கி கெச்சு சரியா பால்குனிசா வந்து எ கலர்ஃபுல் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு வந்து வாங்குறாங்க ஓகேவா உங்களே குழப்பிட்டேன் ஓகே காவல் உதவி செயலி எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது காவல் உதவி செயலி எங்கே அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் மின்னல் பற்றிய எச்சரிக்கை செய்ய டாமினி அப்படிங்கிற ஒரு செயலியை உருவாக்கிய அமைப்பு எது புனே ஐஐடி அதாவது மின்னல் பற்றிய எச்சரிக்கை செய்ய டாமினி அப்படிங்கிற ஒரு ஆப் சரியா புனே ஐஐடி எங்கு நடைபெற்ற அகழாய்வில் சங்ககாலத்தைச் சேர்ந்த நெல் உமிகள் கண்டுபிடிக்கப்பட்டது சங்ககாலத்தைச் சேர்ந்த நெல் உமிகள் ஆதிச்சநல்லூர் உலக சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு இந்தியாவின் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி எத்தனை கோடி டாலர்களை எட்டி சாதனை படைத்துள்ளது இந்தியாவோட வேளாண் பொருட்களோட ஏற்றுமதி எத்தனை கோடி டாலர்களை எட்டி சாதனை படைத்துள்ளது ஐயாயிரம் கோடி ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட இந்தியாவின் டாப் டென் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார் முகேஷ் அம்பானி அதாவது ஃபோர்ப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் டென் கோடீஸ்வரர்கள் பட்டியலை வெளியிட்டது அதில் நம்ம இந்தியாவோட அதாவது இந்தியாவோட டாப்டென் பட்டியல் அதில் முகேஷ் அம்பானி ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கிறாங்க அதேமாரி உலகின் முதல் கோடீஸ்வரரில் எலான் மஸ்க் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க கல்கி கிருஷ்ணமூர்த்தி இஸ் லைஃப் ஆன் டைம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி இஸ் லைஃப் ஆன் டைம் அப்படிங்கிற ஒரு நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கௌரி ராமநாராயணன் எஃகு கழிவுகளால் ஆன முதல் சாலையை பெறவுள்ள இந்திய நகரம் எது எஃகு கழிவுகளால் ஆன முதல் சாலையை பெறவுள்ள இந்திய நகரம் சூரத் அமெரிக்க உச்சநீதிமன்றத்துக்கு நியமனம் செய்யப்பட்ட முதல் கருப்பின பெண் நீதிபதி யார் அமெரிக்க உச்சநீதிமன்றத்துக்கு நியமனம் செய்யப்பட்ட முதல் கருப்பின பெண் நீதிபதி கேதன்ஜி பிரவுன் எங்கு உள்ள ஐசிஎஃப் நிறுவனத்துக்கு தூய்மையான உணவு வளாகம் திட்டத்தின் கீழ் ஐந்து நட்சத்திர சா கிடைத்தது எங்கு உள்ள ஐசிஎஃப் நிறுவனத்துக்கு தூய்மையான உணவு வளாகம் திட்டத்தின் கீழ் ஐந்து நட்சத்திர தரச்சான்றிதழ் கிடைத்தது சென்னை தைவானின் எந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி மதிப்பில் ஆலையை அமைக்க உள்ளது தைவானோட எந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் ஆலையை அமைக்க உள்ளது ஹாங்ஃபூ இந்தியாவில் சிறந்த மருத்துவமனையாக தேர்வு செய்யப்பட்ட மருத்துவமனை எது இந்தியாவில் சிறந்த மருத்துவமனையாக தேர்வு செய்யப்பட்ட மருத்துவமனை காஞ்சி காமக்கோடி மருத்துவமனை எந்த நாட்டின் அதிபர் மன்சூர் ஹாதி பதவி விலகினார் எந்த நாட்டோட அதிபர் மன்சூர் ஹாதி பதவி விலகினார் ஏமன் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதலாவது பன்மை செயற்கை முழங்கால் அறிமுகம் செய்த அமைப்பு எது உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட இந்தியாவோட முதல் பன்மை செயற்கை முழங்கால் சென்னை ஐஐடி அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் கதம் தமிழ் கலை மரபை வளர்ப்பதற்காக தமிழ் பல்கலைக்கழகம் எந்த அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது தமிழ் கலை மரபை வளர்ப்பதற்காக தமிழ் பல்கலைக்கழகம் எந்த அமைப்போட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது சிங்கப்பூர் தமிழ் மரபுடைமை கழகம் மொரார்ஜி தேசாய் நினைவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது மொரார்ஜி தேசாய் நினைவு தினம் ஏப்ரல் பத்து எஸ் எஃப்டிஆர் பூஸ்டர் ஏவுகணை டிஆர்டிஓ எங்கு பரிசோதனை செய்தது எஸ்எஃப் டிஆர் பூஸ்டர் ஏவுகணையை டிஆர்டிஓ எங்கு பரிசோதனை செய்தது ஒடிஷா அதாவது சண்டிகரில் எந்த நாட்டின் நிதியமைச்சர் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற சலி அப்ரி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ராஜினாமா செய்துள்ளார் எந்த நாட்டோட நிதியமைச்சராக பொறுப்பேற்ற அலி சப்ரி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ராஜினாமா செய்தார் இலங்கை உலக ஸ்குவாஷ் இரட்டையர் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற நாடு எது உலக ஸ்குவாஷ் இரட்டையர் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் என்ற நாடு எது அப்படின்னு கேட்டால் இந்தியா இதில் தீபிகா பள்ளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை சாம்பியன் பட்டம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க எந்த மாநிலத்தில் ஷீமா தர்ஷன் என்ற எல்லை சுற்றுலா திட்டத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் எந்த மாநிலத்தில் ஷீமா தர்ஷன் அப்படிங்கிற ஒரு எல்லை சுற்றுலா திட்டத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் குஜராத் பினாகா எம்கே ஒன் ராக்கெட் எங்கு பரிசோதனை செய்யப்பட்டது பினாகா எம்கே ஒன் அப்படிங்கிற ராக்கெட் எங்கு பரிசோதனை செய்யப்பட்டது அப்படின்னா ராஜஸ்தானில் புக்ரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல சாலை விபத்துகளை குறைக்க ஏப்ரல் பதினெட்டு முதல் எந்த மாவட்டத்தில் தலைக்கவசம் கட்டாயம் என்ற முன்மாதிரி திட்டம் தொடங்கப்பட்டது தலைக்கவசம் கட்டாயம் அப்படிங்கிற முன்மாதிரி திட்டம் ஏப்ரல் பதினெட்டில் எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா கரூர் தேசிய கூடைப்பந்து ஆடவர் சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த மாநிலம் வெற்றி பெற்றது தேசிய கூடைப்பந்து ஆடவர் சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த மாநிலம் வெற்றி பெற்றது அப்படின்னா தமிழ்நாடு பாகிஸ்தான் புதிய பிரதமர் யார் பாகிஸ்தானோட புதிய பிரதமர் ஷபாஷ் ஷெரிப் அப்படிங்கிறவங்க இருபத்தி மூன்றாவது பிரதமராக பதவியேற்றாங்க நிதி ஆயோக்கின் மாநில எரிசக்தி ஆற்றல் பருவநிலை குறியீடு தரவரிசை பட்டியலில் பெரிய மாநிலங்கள் பிரிவில் முதலிடம் பிடித்த மாநிலம் இது நிதி ஆயோக்கோட மாநில எரிசக்தி ஆற்றல் பருவநிலை குறியீடு தரவரிசை பட்டியலில் பெரிய மாநிலங்கள் பிரிவில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் குஜராத் நிதி ஆயோக் சம்பந்தமான ஒன்று கண்டிப்பாக கேட்குறக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது ஐம்பது புள்ளி ஓரு புள்ளிகளோட முதலிடம் பிடிச்சிருக்குது அதேமாதிரி ரெண்டாவது பிளேஸில் கேரளா இருக்குது நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒரு புள்ளிகள் மூணாவது இடத்துல பஞ்சாப் முப்பத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு புள்ளிகள் அதே மாதிரி சிறிய மாநிலங்கள் வரிசையில் கோவா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து இருக்கிறாங்க ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு புள்ளிகள் அதே மாதிரி ஒட்டுமொத்த தரவரிசையில் நம்ம தமிழ்நாடானது ஒன்பதாவது இடத்த வந்து பிடிச்சாங்க நாற்பத்தி மூணு புள்ளி நாலு புள்ளிகள் தமிழ்நாடை பார்த்துக்கோங்க ஒன்பதாவது இடம் நாற்பத்தி மூணு புள்ளி நாலு புள்ளிகள் நிதி ஆயோக் வெளியிட்ட எரிசக்தி மற்றும் ஆற்றல் சேமிப்பு பிரிவில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது நம்ம ஒட்டுமொத்த தரவரிசையில் ஒன்பதாம் இடம் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு துறையில் மட்டும் முதலிடம் பிடிச்சிருக்கோம் எந்த துறை அப்படின்னா எரிசக்தி ஆற்றல் சேமிப்பு பிரிவில் சரியா தமிழ்நாடு இதுல எத்தனை புள்ளிகள் அப்படின்னா எண்பத்தஞ்சு புள்ளி நாலு புள்ளிகள் சிறந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கு யாருடைய பெயரில் தமிழ்நாடு விருது அறிவித்துள்ளது சிறந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கு யாருடைய பெயரில் தமிழ்நாடு அரசு விருது அறிவித்துள்ளது அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது இதே மாதிரி ஒரு கேள்வியை இப்போ டிஎன்பிசி சமீபத்தில் கேட்டாங்க என்ன அப்படின்னா இந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து யாரோட பேரில் விருது வா வழங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோட பேர் அப்படின்னா அண்ணா பேரில் தான் சரியா இது வந்து ஹெச்எம்க்கு வந்து வழங்குறாங்க சரியா தமிழ்நாடு மாநில காட்டுயிர் வாரியத்தின் தலைவர் யார் தமிழ்நாடு மாநில காட்டுயிர் வாரியத்தோட தலைவர் எப்போதுமே முதலமைச்சர் தான் தமிழகத்தில் எங்கு செம்மை பள்ளி உருவாக்கப்பட உள்ளது தமிழகத்தில் எங்கு செம்மை பள்ளி உருவாக்கப்பட உள்ளது சென்னை நூலக நண்பர்கள் திட்டம் தொடங்க உள்ள மாநிலம் எது நூலக நண்பர்கள் திட்டம் தமிழ்நாடு அமெரிக்காவில் நடைபெற்ற சார்லஸ்டன் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அமெரிக்காவில் சார்லஸ்டன் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி வந்து நடந்திருக்குது அங்கே சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டால் ஃபெலிண்டா ஃபென்சி இவங்க சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவங்க அமெரிக்காவில் நடைபெற்ற ஆடவருக்கான கிளே கோட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ரெய்லி ஒபல்கா அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க இந்தியா எந்த நாட்டிற்கு பதினோராயிரம் மெட்ரிக் டன் அரிசி வழங்கியது இந்தியா எந்த நாட்டிற்கு பதினோராயிரம் மெட்ரிக் டன் எந்த நாட்டுக்கு அப்படின்னா இலங்கைக்கு சமபந்தி போஜனம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சமபந்தி போஜனம் சமத்துவ இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்றாவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கு நடைபெற உள்ளது இருபத்தி மூன்றாவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா மாகாணத்தில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைமாக பல நகரங்களில் இந்த காமன்வெல்த் போட்டியானது நடைபெற உள்ளது அதே மாதிரி ஆறாவது முறையாக ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது உலக மரபு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக மரபு தினம் ஏப்ரல் பதினெட்டில் யாருடைய பிறந்த தினம் சமத்துவ தினமாக கொண்டாடப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்தார் யாருடைய பிறந்த தினம் சமத்துவ தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அறிவித்தார் அப்படின்னா டாக்டர் பி அம்பேத்கர் கழிவுநீர் மேலாண்மை இந்தியா எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அதாவது கழிவுநீர் மேலாண்மைக்காக இந்தியா எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஜப்பான் வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் ஆதரவற்ற வளர்ப்பு பிராணிகளுக்கான எங்கு அதாவது வளர்ப்பு பிராணிகளுக்கான மையம் எங்கு தொடங்கப்பட உள்ளது அதாவது வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் ஆதரவற்ற வளர்ப்பு பிராணிகளுக்கான மையம் எங்கு தொடங்கப்பட உள்ளது தமிழ்நாடு தீயணைப்போர் தியாகிகள் தினம் தீயணைப்போர் தியாகிகள் தினம் ஏப்ரல் பதினான்கு பிரதமர் பதவி வைத்தவருக்கான அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட உள்ளது பிரதமர் பதவி வைத்தவர்களுக்கான அருங்காட்சியகம் டெல்லியில் தீன் மூர்த்தி வளாகத்தில் தமிழகத்தில் எங்கு சர்வதேச யோகா அறிவியல் நிறுவனம் தொடங்கப்பட்டது தமிழகத்தில் எங்கு சர்வதேச யோகா அறிவியல் நிறுவனம் தொடங்கப்பட்டது செங்கல்பட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணையை இந்தியா எந்த நாட்டிற்கு வழங்கியது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை இந்தியா எந்த நாட்டிற்கு வழங்கியது அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினெட்டில் இதற்கான ஒப்பந்தம் வந்து போட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான மாவட்ட பசுமை சாம்பியன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அல்லது எந்த அமைப்பிற்கு வழங்கப்பட்டுள்ளது எந்த அமைப்பு அப்படின்னா புதுச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஸ்கார்பியன் திட்டத்தின் கீழ் ஆறாவது நீர்மூழ்கி கப்பல் எது ஸ்கார்பியன் திட்டத்தின் கீழே ஆறாவது நீர்மூழ்கி கப்பல் எது எது அப்படின்னு கேட்டால் வாக்ஷீர் அப்படிங்கிறது சரியா ஏப்ரல் இருநூறு வந்து இதை வந்து அறிமுகம் செய்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கிட்டேயே வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டாங்க அதன் அடிப்படையில் தான் ஒரு ஆறு நீர்மூழ்கி கப்பல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஆறாவது நீர்மூழ்கி கப்பலை நம்மள்ட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க சரியா ஐஎன்எஸ் கல்வாரி ஐஎன்எஸ் கண்டேரி ஐஎன்எஸ் கரஞ்ச் ஐஎன்எஸ் வேலா ஐஎன்எஸ் வாகிர் நூற்றி எட்டு அடி உயர அனுமன் சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது நூற்றி எட்டு அடி உயர அனுமன் சிலை எங்கே அப்படின்னா குஜராத்தில் கேசவானந்த ஆசிரமத்தில் சமீபத்தில் கடலுக்குள் மூழிய மாஸ்குவா கப்பல் எந்த நாட்டிற்கு சொந்தமானது சமீபத்தில் கடலுக்குள் மூழ்கிய மாஸ்குவா கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னா ரஷ்யா நாட்டுக்கு சொந்தமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான மா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான மா அரங்கநாதன் விருது பாலசுப்ரமணியன் டிராக்ட்ஸ்கி மருது ஒரு லட்சம் பரிசு வந்து கொடுக்குறாங்க எந்த மாநிலத்தில் ஜூலை ஒன்று முதல் முந்நூறு யூனிட் இலவச மின்சார திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த மாநிலத்தில் ஜூலை ஒன்று முதல் முந்நூறு யூனிட் இலவச மின்சாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் இந்த கேள்வி வந்து பாருங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்போம் குடவாயில் பாலகிருஷ்ணன் இதை மட்டும் ஏற்றுக்கோங்க சரிங்களா சேர்த்துக்கோங்க ஓகே அடுத்து இரண்டாயிரத்தி இருபது பொது நிர்வாகத்துக்கான பிரதமர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட திட்டம் எது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பொது நிர்வாகத்துக்கான பிரதமர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட திட்டம் உதான் திட்டம் ராணுவ தளபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது ராணுவ தளபதிகள் மாநாடு டெல்லி சாலமன் பாப்பையா எந்த நூலுக்கு திணை அடிப்படையில் உரை எழுதி வெளியிட்டார் சாலமன் பாப்பையா எந்த நூலுக்கு திணை அடிப்படையில் உரை எழுதி வெளியிட்டார் அகநானூறு இந்திய இராணுவப்படை தலைமை தளபதி யார் அதாவது புதிய இந்திய இராணுவப்படை தலைமை தளபதி யார் யார் அப்படின்னு கேட்டால் மனோஜ் பாண்டே மே ஒன்றில் பதவியேற்கிறாங்க உலக கல்லீரல் தினம் ஏப்ரல் பத்தொம்பது எந்த செயலி மூலம் மின்னல் தொடர்பான எச்சரிக்கை செய்திகளை அனுப்ப வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாட்டில் எந்த செயலி மூலம் மின்னல் தொடர்பான எச்சரிக்கை செய்திகளை அனுப்ப வழிவகை செய்யப்பட்டுள்ளது டிஎன் ஸ்மார்ட் சீக்கிய குரு தேக் பகதூரின் எத்தனையாவது பிறந்த தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் கொண்டாடப்பட்டது சீக்கிய குரு தேக் பகதூரோட எத்தனையாவது பிறந்த தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் கொண்டாடப்பட்டது நானூறு ஸ்பெயினில் நடைபெற்ற நாற்பத்தி எட்டாவது லா ரோடா செஸ் சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஸ்பெயினில் நடைபெற்ற நாற்பத்தி எட்டாவது லா ரோடா செஸ் சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டம் வென்றவர் குகேஷ் நம்ம இந்திய கிராண்ட் மாஸ்டர் டேனிஷ் ஓப்பன் நீச்சல் போட்டியில் எண்ணூறு மீட்டர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியர் யார் தேவ தேவதாந்த் மாதவன் அதாவது மாதவனோட பையன் அப்படின்னு சொல்லலாம் உலக சுகாதார நிறுவனத்தின் சர்வதேச பாரம்பரிய மருத்துவ மையம் எங்கு அமைய உள்ளது முக்கியமான ஒன்று குஜராத்தில் ஜாம் நகரில் சர்வதேச நிதியம் சார்பில் அரசு தனியார் எண்ம செலாவணி தற்காலத்தில் தேவைப்படுவது என்ற தலைப்பில் எங்கு கூட்டம் நடைபெற்றது சர்வதேச நிதியம் சார்பில் அதாவது ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க அது சார்பில் அரசு தனியார் எண்ம செலாவணி தற்காலத்தில் தேவைப்படுது அப்படிங்கிற தலைப்பில் கூட்டம் எங்கே நடைபெற்றது அப்படின்னா வாஷிங்டனில் எந்த சமூக வானொலியை பிரதமர் தொடங்கி வைத்தார் எந்த சமூக வானொலியை பிரதமர் தொடங்கி வைத்தார் எந்த சமூக வானொலி அப்படின்னா பனாஸ் அப்படிங்கிறது ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் முதல் பெண் நிதி இயக்குனர் யார் பாருங்க ஒஎன்ஜிசி நிறுவனத்தோட முதல் பெண் நிதி இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டால் ஃபெமிலா ஜஸ்பால் சர்வதேச ஆயுஷ் முதலீடு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் என்ற மாநாடு எங்கு நடைபெற்றது சர்வதேச ஆயுஷ் முதலீடு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் என்ற மாநாடு குஜராத்தில் காந்தி நகரில் நடைபெற்றது உலக சுகாதார நிறுவனத்தின் இயக்குனர் டெட்ரோஸ் அதோனமுக்கு பிரதமர் என்ன பெயர் சூட்டினார் உலக சுகாதார நிறுவனத்தோட இயக்குனர் டெட்ரோஸ் அதோனம் இவருக்கு பிரதமர் ஒரு ஒரு பெயர் வந்து சூட்டியிருக்கிறார் என்ன பெயர் அப்படின்னா துளசிபாய் அப்படிங்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதனின் உள்ளங்கை பதிவு கல்வெட்டு எங்கு கண்டெடுப்பு கண்டெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி சாரி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதனின் உள்ளங்கை பதிவு கல்வெட்டு எங்கு அப்படின்னா கிருஷ்ணகிரியில் அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டத்தின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டத்தின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதிநவீன முழு உடல் பரிசோதனை மையம் எங்கு இரண்டாயிரம் கோடியில் மின்சார ரயில் எஞ்சின் தொழிற்சாலை அமைய உள்ளது எங்கு இரண்டாயிரம் கோடியில் மின்சார ரயில் எஞ்சின் தொழிற்சாலை அமைய உள்ளது அப்படின்னா குஜராத் தஹோத் மாவட்டம் ஃபெட் எக்ஸ் நிறுவனத்தின் புதிய சிஇஓ யார் ஃபெட் எக்ஸ் நிறுவனத்தோட புதிய சிஇஓ யார் அப்படின்னு கேட்டால் ராஜ் சுப்ரமணியம் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு இந்திய அமெரிக்கர் உலகின் பெரிய விரைவு போக்குவரத்து நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபெட் எக்ஸை அடுத்து ஷிவ மொக்கா விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது சிவ மொக்கா விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது அப்படின்னா கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தமிழகத்தில் எத்தனை முறை கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று முதல்வர் அறிவித்தார் தமிழகத்தில் இப்போ வரைக்கும் நான்கு முறை வந்து கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறுகிறது இனிமேல் ஆறு முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காங்க ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காஞ்சேந்தி இந்த நாலு நாள் எப்பயும் போல நடந்து நடந்துகிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினத்துலையும் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினத்திலையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதை கொண்டு வர கிராம சபை கூட்டம் நடத்த போகிறாங்க எந்த நாள் உள்ளாட்சி தினமாக கடைபிடிக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்தார் நவம்பர் ஒன்று நிதி ஆயோக் புதிய தலைவர் யார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நிதி ஆயோக்கோட புதிய துணைத்தலைவர் யாருங்கிட்டால் சுமன் கே பெரி இதுக்கு முன்னால் நிதி ஆயோக்கோட த துணைத்தலைவராக ராஜீவ்குமார் வந்து இருந்தாங்க அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சு ஸோ மே இருபத்தி மே ஒன்றில் பதவியேற்கிறாங்க அதாவது ராஜினாமா பண்ணியிருக்காங்க புவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது புவி தினம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது உலக திருக்குறள் மாநாடு மைசூரில் வந்து நடைபெற்றது மைசூர் தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெற்றிருக்குது தமிழகத்தின் முதல் வணிக வழக்குகள் நீதிமன்றம் எங்கு திறக்கப்பட்டது தமிழகத்தோட முதல் வணிக வழக்குகள் நீதிமன்றம் சென்னையில் எக்மூர் அதாவது எழும்பூர் நீர்ப்பாசன கட்டமைப்புகள் சிறந்த விளங்கியமைக்காக எத்தனை விருதுகளுக்கு தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டது நீர்ப்பாசன கட்டமைப்புகள் சிறந்த விளங்கியமைக்காக எத்தனை விருதுகளுக்கு தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டது மூன்று விருதுகளுக்கு அப்படின்னு சொல்லலாம் கல்லணை வீராணம் ஏரி காளிங்கராயன் அணைக்கட்டு எங்கு எழுவத் பத்து ஏழாயிரத்தி இருநூறு பேர் தேசிய குடியை அசைத்து சாதனை படைத்தனர் எங்கு எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூறு பேர் தேசியக்குடியை அசைத்து சாதனை படைக்கப்பட்டது பீகார் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் ரவி தாகியா ஐம்பத்தி ஏழு கிலோ இடைப்பிரிவில் நாட்டின் முதல் லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது நாட்டின் முதல் தீனநாத் மங்கேஷ்கர் விருது யாருக்கு அப்படின்னா நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் யார் பிரான்ஸ் அதிபராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் இமானுவல் மேக்ரான் துணை வேந்தர்களை அரசே நியமிக்கும் சட்டத்திருத்த மசோதா எந்த மாநிலத்தில் நிறைவேறியது துணை வேந்தர்களை அரசே நியமிக்கும் சட்டத்திருத்த மசோதா தமிழ்நாட்டில் மலேரியா தடுப்பு நடவடிக்கைக்கான தேசிய விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது மலேரியா தடுப்பு நடவடிக்கைகளுக்கான தேசிய விருது எந்த மாநிலத்திற்கு அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு உலக வானிலை தினம் மார்ச் இருபத்தி மூன்று உலக வானிலை தினம் மார்ச் இருபத்தி மூன்று இராணுவத்திற்கான செலவினத்தை இந்தியா இரண்டாயிரத்தி இருபதை விட எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது இராணுவத்திற்கான செலவினத்தை இந்தியா இரண்டாயிரத்தி இருபதை விட எவ்வளவு சதவீதம் எவ்வளவு சதவீதம் அப்படின்னா பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அதாவது ஸ்டாக் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்தியா அஞ்சு புள்ளி எட்டு ஆறு லட்சம் கோடி பாதுகாப்புக்காக செலவிடுறாங்க அதாவது இராணுவத்திற்காக இது போன வருஷ காட்டிலும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது காட்டிலும் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இராணுவத்திற்கு அதிக நிதி ஒதுக்கும் நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா சீனா இந்தியா இருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ட்விட்டர் நிறுவனத்தை கையகப்படுத்திய உலக பணக்காரர் யார் ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சிறந்த வீரருக்கான லவ்ரியஸ் விருது வென்றவர் யார் இந்த லவ்ரியஸ் அல்லது லாரஸ் விருது வந்து நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒன்று மேக்ஸ் வெஸ்டாவன் அப்படிங்கிற ஒரு நெதர்லாந்து கார்பந்தைய வீரர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சிறந்த வீரருக்கான லவ்ரியஸ் விருது வந்து வின் பண்ணியிருக்காரு லவ்ரியஸ் சிறந்த வீராங்கனைக்கான விருது வென்றவர் யார் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி எலைன் தாம்சன் ஹரா ஜமைக்காவோட தடகள வீராங்கனை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறந்த அணி சிறந்த அணி இத்தாலிய கால்பந்து அணி சிறந்த திருப்பு முனை விருது எம்ஆர் அடுகானு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க டென்னிஸ் வீராங்கனை சிறந்த மீண்டு வந்த போட்டியாளர் ப்ரோன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க ஸ்கேட்போர்ட் விளையா விளையாட்டு வீராங்கனை சிறந்த மாற்றுத்திற போட்டியாளர் மார்ஷல் ஹெக் இவங்க சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க சிறந்த அதிரடி போட்டியாளர் பெத்தானி ஷரீவர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவங்க வாழ்நாள் சாதனையாளர் விருது டாம் ஃப்ராடி அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்தவங்க தனித்துவ சாதனையாளர் விருது ராபர்ட் லெவண்டோஸ்கி போலாந்து நாட்டைச் சேர்ந்தவங்க சிறந்த அடையாள போட்டியாளர் விருது வாரண்டினா ரோகி இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவங்க விளையாட்டு மூலம் நன்மை விருது லாஸ்ட் பாய்ஸ் இனக் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் சமூக பங்களிப்பு விருது ரியல் மாட்ரிட் கட்டளை சிறந்த ஆதரவுக்கான விருது ஜெரால்ட் அமோசோவா மற்றும் பிளாக் ஈகிள்ஸ் அப்படிங்கிறது இந்த லவ்ரிஸ் வீரர்களை நல்லா வந்து பார்த்துக்கோங்க அடுத்து உலகின் அதிக வயதான பெண் கேண்டனக்கா காலமானார் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் உலகத்தில் அதிக வயதான பெண் கேண்டனக்கா காலமானிக்கார் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா ஜப்பான் இந்தியாவில் எந்த ஆண்டிற்குள் எண்ம செலாவணி அறிமுகம் செய்யப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் இந்தியாவில் எந்த ஆண்டிற்குள்ளே எண்ம செலாவணி அறிமுகப்பட செய்யப்படும் ரெண்டாயிரத்தி முப்பது ஆசிய கோப்பை ஹாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு எங்கு நடைபெற்றது ஆசிய கோப்பை ஹாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்கு நடைபெற்றது அப்படின்னா இந்தோனேஷியா ஜஹார்த்தால எந்த மாநிலத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழக வேந்தராக முதல்வர் செயல்படும் வகையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது எந்த மாநிலத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழக வேந்தராக முதல்வர் செயல்படும் வகையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு நம்மாழ்வார் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி மையம் எங்கு முதல்வர் தொடங்கி வைத்தார் நம்மாழ்வார் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி மையம் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி ஒம்பதாவது தலைமை நீதிபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது முப்பத்தி ஒம்பதாவது தலைமை நீதிபதிகள் மாநாடு டெல்லியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி சரியா ரமணா தலைமையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நடைபெற்றுச்சு இந்தியாவில் முதல் முறையாக எங்கு ஸ்டெம் செல் பதிவேடு தொடங்கப்பட உள்ளது இந்தியாவில் முதல் முறையாக எங்கு ஸ்டெம் செல் பதிவேடு எங்கே அப்படின்னா எழும்பூர் மருத்துவமனையில் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாநாடு எங்கு நடைபெற்றது செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாநாடு எங்கே அப்படின்னா பெங்களூரில் புதிய இராணுவ துணை தலைமை தளபதி யார் புதிய இராணுவ துணைமை தலைமை தளபதி பி எஸ் ராஜு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜி டுவெண்ட்டி மாநாட்டின் தலைமை ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜி டுவெண்ட்டி மாநாட்டோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜி டுவெண்ட்டி மாநாடு நம்ம இந்தியாவில் நடைபெற போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு குருதிப்புணல் என்ற நாவலுக்கு சாகித்ய ஆதமி விருது பெற்றவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் குருதிப்புணல் அப்படிங்கிற ஒரு நாவலுக்கு யார் கேட்டால் இந்திரா பார்த்தசாரதி இப்போ என்ன அப்படின்னா சாகித்ய அகாதமியில் உறுப்பினர் பதவி வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் எங்கு ஒரு பாலின ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எங்கு ஒரு பாலின அதாவது பெண்கள் மட்டுமே இந்த ஆய்வகத்தில் வேலை பார்க்குறாங்க சென்னை மின்னணு ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கான மலிவான அந்நிய நேரடி முதலீட்டு நகரம் இது மின்னணு ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கான மலிவான அந்நிய நேரடி முதலீட்டு நகரம் சென்னை தமிழகத்தில் எந்த நாள் சிறுபான்மையினர் உரிமை தினமாக கடைபிடிக்க அரசு முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் எந்த நாள் சிறுபான்மையினர் உரிமை தினமாக கடைபிடிக்க அரசு முடிவு செய்துள்ளது டிசம்பர் பதினெட்டு ஐந்தாவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஐந்தாவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கே அப்படின்னா இலங்கையில் ஸோ இந்த ஒரு நடப்பு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி இருபத்தாறு மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு வந்து பார்த்துருப்போம் இது தினமணி மற்றும் இந்து தமிழில் மட்டும் வந்த நடப்பு நான் வர எதுவுமே வந்து தொடரில் எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர் கண்டனம் தான் அதிகமாக நியூஸ் பேப்பர் கண்டனம் தான் வந்து நம்மளுக்கு இந்த வந்து கேட்பாங்க ஸோ அதனால தான் நான் ரொம்ப முக்கியமான மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் இதை மட்டும் பாருங்கள் போதுமான ஒன்றா வந்திருக்கும் இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்